வெல்கம் பேக் டு சேனல் டிஎன் 90 பசங்க. நண்பா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போர்ட்டர் டெலிவரி கிடையாது. ஸோ போர்ட்டர் டெலிவரிலாம் இந்த மாதிரி நான் வீடியோ உங்களுக்கு போடுவேன், அதாவது நம்ம ரோட்டில் போகிறத. ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜொமேட்டோவில் ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டுவாங்கண்ணி, ஈசிஆரில் இருக்கல வெட்டுவாங்கண்ணிலேருந்து காணத்தூர் போகணும். ஸோ 11 கிலோமீட்ரு, ஆனால் பிக்கப்பே எனக்கு 3 கிலோமீட்டர் போட்டாங்க, ட்ராப்பு 11 கிலோமீட்டர் போட்டாங்க. ஸோ ஆனால் அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து ஒரு 90 ரூபா ப்ளஸ் 20 ரூபா ஏமா லாங் டிஸ்டன்ஸுக்கு 110 112 ரூபா போல் வந்துச்சு. ஓகே, 112 ரூபா வந்துச்சு. அது ஸ்க்ரீன்ஷாட் வந்து நமக்கு தம்ப்நெயிலில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டர் நான் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணி விட்டாங்க. என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் நான் ட்ராப் பண்ணிவிட்டு காணத்தூரில் நிற்கிறேன், மாயாஜால் தாண்டி. ஓகேவா? ஸோ பிவிஆர் மாயாஜால் இருக்கல, மாயாஜால் தாண்டி காணத்தூரில் ட்ராப் பண்ணுறேன். கஸ்டமர் கொடுத்துட்டு திரும்பி வரமுச்சில் மாயாஜால் தாண்டி கொஞ்சம் தூரம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆர்டர் ஒன்று அசைன் ஆகுது. அந்த ஆர்டர் எங்கே பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி போகணும். ஸோ அங்கேருந்து செம்மஞ்சேரி எவ்வளோ காமிக்குதுன்னா 10 கிலோமீட்ரு பிக்கப்பான், ட்ராப் 5 கிலோமீட்டரான். அதுக்கு வந்து 112 ரூபா போட்டிருந்தாங்க. இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, நான் ட்ராப் லொக்கேஷன் போகிற பிக்கப் லொக்கேஷன் போகிற அந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா மெக்டானல்ஸ் தான் போனோம். செம்மஞ்சேரி பாதி தூரம் போயிட்டேன், உள்ளே ஒரு கட் பண்ணி சொல்லுது, கட் பண்ணி போகும்போது பார்த்தா அது ப்ரைவேட் ரூட்டு. ப்ரைவேட் ரூட்னா அது ஒரு மரைன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம கப்பல் சம்மந்தமான படிக்கிற சம்மந்தம் நினைக்கிறேன், அந்த ரூட்டில் இருக்குது. அந்த ரூட்டில் போக சொல்லுது, அதுக்குள்ளே போனால் அனுமதி இல்லையாமா கேட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, உள்ளே போக முடியாது. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் நான் போய் ஒரு லெஃப்ட் இன்னொரு ரூட்டுக்கான கட் பண்ணி போகிறேன், அதுள்ள போனால் மறுபடியும் ஒரு காட்டுக்குள்ளே போகுதுங்க. ஐயோ, நினச்சாலே நேற்றுக்கு என்னடா நம்மளை இப்படி சோதிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு அந்த காட்டுக்குள்ளோடய நைட்டு இருட்டுக்குள்ளே போயிட்டு அது எப்படின்னு சொல்கிறதுன்னு முடியல. அது அந்த டைமில் ஒரு கேமரா மட்டும் கண்டிப்பாக நம்ம கையில் இருந்துச்சு வச்சுக்குவேன், ஒரு லைட் கிடையாது, இருட்டு உடமரமாக இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு சுற்றி மறுபடியும் மேலே வந்தால் அதே ரூட்டை தான் காமிக்குது. இதை நான் ஒழுங்கே பார்த்துருந்தேன்னா அந்த ரூட்டில் போகாமல் அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்கலாம். மறுபடியும் அப்புறம் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை கூப்பிட்டு, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ரோடு அது பிளாக்கில் இருக்குது, அது ப்ரைவேட் ரூட் சொன்னதுக்கப்புறம் அந்த ஆர்டரை வந்து அவங்க கேன்சல் பண்ணி கொடுத்து, அந்த ஆர்டருக்காக நான் 15 நிமிஷத்துக்கிட்ட வீணாக சுற்றி, அப்புறம் அந்த ஆர்டரை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஆர்டரே வரல. அங்கேருந்து நேராக மறுபடியும் நான் எங்கே ஆர்டரை பிக்கப் பண்ணணும் அதையும் தாண்டி அடையாறு வரைக்கும் வந்தேங்க. ஸோ கிட்டத்தட்ட நேற்றுக்கு போன அந்த 11 கிலோமீட்டருக்கு பதிலாக இன்னொரு 15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றி வந்த நேற்றுக்கு நாள் ஒஸ்ட்டு நாளுங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்கிட்டும் அமைஞ்சிருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு, மறக்காமல் உங்களோட கருத்தை வந்து கொடுக்கணும்பா. ஜொமேட்டோவோட ஃபஸ்ட்டு எனக்கு